Exercise 1.5, first sum, fourth part. Using the function f and g given below, find f dot g and g dot f. Check whether f dot g equal to g dot f. Fourth part, f of x equal to 3 plus x and g of x equal to x minus 4. So, ஏற்கனவே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சம்ல 3 பார்ட் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம f dot g கண்டுபிடிக்கணும், அடுத்தது g dot f கண்டுபிடிக்கணும். தென் அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு. ஈக்குவலாக இருந்தால் ஃப்ரம் 1 அண்ட் 2 தே ஆர் ஈக்குவல் எழுத போகிறோம், இல்லைன்னா நாட் ஈக்குவல் அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா f dot g of x, இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நம்ம f dot g of x கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலா என்ன? f of g of x, இதுதான் f dot g ஓட ஃபார்முலா. இப்போ இங்கே ப்ராக்கெட்குள்ளே பாருங்கள், g of x அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த g of x என்ற ஃபங்க்ஷனுக்கு என்ன வேல்யூன்னு நம்ம இங்கே பார்க்கணும். என்ன வேல்யூ இருக்குது? x மைனஸ் 4 இருக்குது. ஸோ அப்போது இந்த g of x இருக்க இடத்துல நம்ம x மைனஸ் 4-ஐ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா f of x மாடல். அப்போ f of x-க்கு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கணும், 3 plus x. x இருக்க பிளேஸில் நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணணும்? x மைனஸ் 4-ஐ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ அது என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு அங்கே 3 இருக்குது, அந்த 3-ஐ நம்ம எழுதுகிறோம், ப்ளஸ் சிம்பிள் இருக்குது போட்டோம். அடுத்தது எக்ஸ், எக்ஸுக்கு இங்கே என்ன வேல்யூனா x மைனஸ் 4-ன்னு இருக்குது, அதை நம்ம எழுதணும். ஸோ f of x, இங்கே f of x-ல நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகணும், எக்ஸோட பிளேஸில் இங்கே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். மீதி எல்லாம் அப்படியே தான் வரும். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 3 மைனஸ் 4-ன்றது மைனஸ் 1. இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குன்னா எக்ஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இந்த ஆன்சர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுக்கு என்ன ஃபார்முலானா g of f of x. ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது? f of x இருக்குது. f of x-க்கு நம்ம என்ன வேல்யூ வச்சுருக்கோன்னு பாருங்கள். f of x-ஓட வேல்யூ 3 plus x. அப்போ இங்கே f of x இருக்க பிளேஸில் நம்ம என்ன போடணும்? 3 plus x அப்படின்னு போடணும். இப்போ ஃபங்க்ஷன் என்ன மாடலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா g of x மாடலில் இருக்குது. அப்போது ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம், எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன். நமக்கு ஜி ஆஃப் 3 ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸ் பிளேஸில் நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இங்கே எக்ஸ் இருக்க பிளேஸில் நம்ம என்ன போட போகிறோம்? 3 ப்ளஸ் எக்ஸை போட போகிறோம். ஈக்குவல் டு, அப்போ என்ன வரும்? இப்போது ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனை எழுதுகிறோம், அப்போ ஜி எல்லாம் போயிடும். அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம இப்போ 3 ப்ளஸ் எக்ஸை போட்டிருக்கோம். பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், மைனஸ் 4 இருக்குது. ஸோ 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு எக்ஸ் வேரியபிள் அப்படியே இருக்குது. தென் 3 மைனஸ் 4 சப்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் 1. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இது எதோட வேல்யூன்னு பாருங்கள், ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1-ஐயும் ஈக்குவேஷன் 2-ஐயும் கம்பேர் பண்ண முடியும். கம்பேர் பண்ணி பாருங்கள், x மைனஸ் 1, x மைனஸ் 1 ரெண்டுத்தோட ஆன்சரும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு f dot g-யும் g dot f-ம் ஈக்குவலாக வந்திருக்கு. பட் எல்லா நேரமும் ஈக்குவல் கிடையாது, ஒரு சில நேரத்தில் ஈக்குவலாக வருது. ஃப்ரம் 1 and 2, f dot g இஸ் ஈக்குவல் டு g dot f. ஃபஸ்ட்டு 3 பார்ட் நம்ம பார்த்துருக்கோம், இது நாட் ஈக்குவல்னு பார்த்துருக்கோம். ஃபோர்த்து பார்ட்டில் நமக்கு இங்கே கொடுத்த ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவல் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நவ் வி ஃபினிஷ்ட் ஃபோர்த்து பார்ட். தேங்க்யூ.